வணக்கம் நேயர்களே. வீரக்கலை நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் பெருமூச்சு அடைகின்றேன். நேயர்களே, வீரக்கலை நிகழ்ச்சியில் நாகம் 16 என்ற சிலம்ப கலையில் உள்ள அற்புதமான விஷயங்களை நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம். அதாவது மூளைக்கு வேலை கொடுப்பது எப்படி? இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், அறிவுக்கு வேலை கொடு என்று நமது முன்னோர்கள் சொல்லிட்டாங்க. அறிவுக்கு மூளைக்கு எப்படி வேலை கொடுப்பதை நான் கேட்டா, சிலர் சொல்றாங்க படிச்சுக்கிட்டே இருக்கலாம், புத்தகம் படிக்கலாம்ன்றாங்க. சிலர் சொல்றாங்க கம்ப்யூட்டர் கேம் எல்லாம் விளையாடலாம் அப்படின்றாங்க. சிலர் சொல்றாங்க கேரம் போர்டு, இப்படி சம்திங். பட் மூளைக்கு சரியாக வேலை கொடுப்பது என்றால் அது வராது. நமது மூளை தனியா கிடையாது. நீங்க மூளைக்கு தனியாக வேலை கொடுக்க கூடாது, அது சரியான முறை அல்ல. உடம்புக்குள் தான் மூளை இருக்கு. உடம்பு, நாம் உடம்பை வைத்து செய்கின்ற அசைவுகளை வச்சுதான் மூளைக்கு வந்து வேலை கொடுக்க முடியுமே தவிர வேறு வழி இல்லை. அப்படிப்பட்ட பாடங்கள் தான் வீரக்கலை நிறைய இருக்குது. அதைத்தான் இந்த நிகழ்ச்சி மூலம் நாங்கள் உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுத்து கொண்டு போறோம். இப்ப ரெண்டாம் பாடத்தை பாருங்க. நமது முன்னோர்கள் நமக்காக கண்டுபிடித்த ரெண்டாம் பாடம், 2000 வருஷத்துக்கு முன்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாருங்க. சோ இது கலைக்க சொல்லிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, எதிரிய ஃபர்ஸ்ட் கீழ்விச்சு கை கடிச்சு இறக்க சொல்லிக்கிறாங்க. மேல் வீச்சு அதே கை கடிச்சு இறங்க சொல்லிக்கிறாங்க. இது பிளாக். நல்லா கவனிங்க, உட்கார்ந்த மாணிக்க கால் கடிக்க சொல்லிக்கிறாங்க. எந்திரிச்சு டெம்பிள், டெம்பிள் கடிச்ச அப்புறம் பாருங்க, இது பிளாக்கோட தலை கடிச்சு அது பிடிக்க சொல்றாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். இது பாருங்க, சீட்டிங், குத்து குத்து பாருங்க, மேல் நோக்கி வரும், மேல் நோக்கி தொண்டைக்குழி குத்து. அது அதுலயும் உஷாராயிட்டான கம்பு அப்படியே மடங்கி எதிரியோட கிராயின் கடிச்சு அப்படியே தலை கடி. அடுத்த மூமெண்ட் பாருங்க, சுருள் இறக்கம். இந்த சுருள் இறக்கம் பாருங்க, எதிரியை எதிரிக்கு பயந்த மாதிரி நடிப்பதும் ஒரு வகையான சீட்டிங் அப்படின்னு சொல்லி இறங்க சொல்லிக்கிறாங்க. இறங்கி பாருங்க, அப்படி வந்து தாக்க சொல்லிக்கிறாங்க. எதிரிக்கு பயந்த மாதிரி நடித்து இறங்கி பின்னாடி போனா அவன் ஏறி வருவான். ஏறி வரும்போது நீ தாக்கிடு, கீழ்வார் விட்டு கரெக்டா அடிபடும் அப்படின்னு அழகா பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. பாருங்க பாருங்க, எதிரி கீழ் வச்சு பாருங்க, கீழ் வச்சு கை கடிச்சு, கை கடிச்சு ஏறி அதே கை கடிச்சு இறங்கி உட்கார்ந்து அதை அடிக்கும் பாருங்க. கரெக்டா இங்க ஒரு கரண்டர், கால் கரண்டர், வர்ம பாயிண்ட், அந்த வர்ம பாயிண்ட் அடித்து அப்படியே டெம்பிள் கடி சொல்லுகிறாங்க. இதுவும் வர்ம பாயிண்ட். அது கழிச்சு பாருங்க, பிளாக்கோட தலைக்கு அடிச்சு ஏறி குத்து பாருங்க, மேல் நோக்கி வரும், கரெக்டா தொண்டைக்குழிக்கு வரும். ஏமாந்த குத்துதான், குத்து எப்படி வரும், குத்துனோம்னா கம்பு புதுக்கு பின்னாடி வந்துடணும், அதான் குத்து. சப்போஸ் அதில் அவன் உஷாராயிட்டான கம்பு அப்படியே மடங்கி கிராயனுக்கு அடிச்சு அப்படியே தலை கடிச்சு. இது இப்ப பிக்ஸ் பண்ணப்பட்ட பாடம் இல்ல, 2000-3000 வருஷத்துக்கு நம்ம தமிழர்கள் எவ்வளவு நல்லா யோசிச்சிருக்கிறாங்க பாருங்க. அழகா கடைசி இது சுருள் இறக்க பாருங்க, எதிரி வர்றானா நிப்பாட்டி, இது சுருள் இறக்கம், அப்படியே வந்து கீழ்வார் பாருங்க, கரெக்டா கிராயின் கடிச்சு அப்படி முடிவு சொல்லிக்கிறாங்க. அகைன் பாருங்க, இந்த பாட்டு ஃபுல்லா செய்யறேன். கலைச்சு கீழ் வச்சு கை கடிச்சு ஏறி அதே கை கடிச்சு இறங்கி உட்கார்ந்து உட்கார்ந்த மாணிக்கே காலு எந்திரிச்சு கம்பு, தலை கடிச்சு கம்பை பிடிச்சு குத்து காட்டி மடங்கி கிராயின் கடிச்சு தலை. அப்புறம் பாருங்க சுருள் இறக்கம், அது வந்து அங்க கிராயின் கடிச்சு. அப்படி இதே படத்தை ராஜா லெப்ட்ல பண்ணுவாப்ல பாருங்க. நேர்களே,
இரண்டாம் பாடத்தை வலது கையில செஞ்சு பாத்தீங்க, இடது கையில செஞ்சு பாத்தீங்க. அதாவது தமிழ்நாட்டுல சிலம்பம் வந்து வளரவில்லை அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. ஏன் வளரலன்னா, சிலம்ப கலையில் உள்ள அறிவுபூர்வமான பாடங்களை யாரும் சொல்லி தரல. அறிவுபூர்வமான பாடங்கள் சொல்லி கொடுத்து கொடுக்க எந்த கலையும் அழியாது, அது வளரும். ஆனா தயவு செய்து சிலம்பம் சொல்லி தருகின்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், சொல்லிக் கொடுக்குற பாடத்தை அறிவுபூர்வமாக நீங்க மாணவர்களுக்கு எடுக்க எடுக்க அது கண்டிப்பா பெரிய அளவுல வளரும். அப்படிதான் கராத்தே குங்கெல்லாம் நீ வளர்ந்துக்க. அதனால பாடங்களை அறிவுபூர்வமாக சொல்லித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி வேறொரு பாடத்தோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.